பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வெற்றி இயக்குனர் இயக்குனர் ரத்தினம் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களோடு தான் பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சினிமாவில் இவ்வளவு தூரம் கால்குலேட்டிவா, அதுவும் உங்களை மாதிரியான இயக்குனர் தயாரிப்பாளர் நஷ்டமே பற்றக்கூடாதுன்னு, ஆனால் உங்களை மீறி ஆனால் ரசிகர்கள் எது இதுதான் வெற்றி பெறும்னு யாராலையுமே நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழலில் சில படங்கள் அப்படி வியாபார ரீதியில் வணிக ரீதியில் தோல்வி அடைந்தால் அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க, எப்படி கையாண்டீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஆக்ட் பண்ண ஒரு படம் கடுகு, அது பஞ்சராஜம் சார் தயாரித்தாங்க. அந்த காலத்தில் இந்த கேரவன் இல்லை, அதாவது ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே பெட்டு பாத்ரூம் கிச்சன் இதெல்லாம் இருக்கக்கூடிய கேரவன்கிற பஸ் அப்போ தான் வந்திருந்தது. அந்த கேரவனை மெயினாக வச்சு ஒரு கதை பண்ணலாம்னு சொல்லி பஞ்சராஜர் வந்து அந்த சப்ஜெக்ட் ஒரு நிருபர், அந்த நிருபர் வந்து ஒரு இந்த சாமியார்கள் ஏமாற்று சாமியார்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நிருபர் போய் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எப்படிலாம் பண்ணுறாருங்கிறத வச்சு அந்த கதை. அந்த கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வச்சு ரதியை வச்சு நல்ல சாங்ஸ் இதுங்களோடலாம் அந்த கேரவன்லேயே பல காட்சிகள்லாம் வச்சு எடுத்தோம். அந்த படம் வெற்றி பெறல, தோல்வி படம். அந்த படத்தை போய் நாங்கள் தியேட்டரில் பார்ப்போம். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கிறதுக்காக தியேட்டரில் மக்களுக்கு பின்னால் நின்று பார்ப்போம். அப்போ வந்து கதை விட்றாரா முத்துராம சார், பஸ்ஸுக்குள்ளே கிச்சனா பஸ்ஸுக்குள்ளே பெட்ரூமா என்னடான்ட்டானுங்க. அந்த தாட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் தாட்டா, இன்றைக்கி வந்து கேரவன்கிறது மிக சாதாரணமான அனுப்பு. அந்த இது வந்து ஆஹா, நம்ம ரொம்ப அட்வான்ஸாக போய் அதை சொன்ன உடனே மக்கள்கிட்ட டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது நாங்கள் உணர்ந்தோம். அது மொத்தம் ரொம்ப அட்வான்ஸாக நம்ம இருந்தோம்னா மக்களையும் அந்த அட்வான்ஸை கொண்டு வராமல் நம்ம காரியத்தில் செஞ்சோம் ஒத்து வராது. அவே டைரக்டராக இருந்தாலும் சரி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருடைய வேவ்ஸும் ஒன்றா இருக்கணும், ஒன்றா இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. எங்கே சிரிக்கணும்னு நினைக்கிறோம் அங்கே சிரிக்கணும், எங்கே அழுகணும்னு நினைக்கிறோம் அங்கே அழுகணும். நான் அழுகணும்னு நிறுத்தடத்துல ஈன்னு சிரித்தான்னா நான் தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். ஆக மொத்தம் படத்தை போய் ஆர்டி மக்களோடு பார்த்தா தான் அதனுடைய உண்மை தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை திருத்திக்குவோம். தோல்வி அடைஞ்சு போச்சு அப்படின்னா ஐயோ தோல்வி அடைஞ்சு போச்சுன்னு போய் தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, அந்த ரியாக்ஷனுக்கு ஏன் தோல்வி வந்துச்சு, ஓ இதனால் வந்துச்சா, சரி அடுத்த படங்களில் திருத்திக்கணும் அப்படின்னு திருத்திக்குவோம். பத்திரிகையாளர்கள் எங்களை பற்றி விமர்சனம் எழுதுகிறாங்க பத்திரிகைகளில் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த விமர்சனம் சரியாக இருந்துச்சுன்னா அந்த யார் எழுதினாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எழுதின விமர்சனம் கரெக்டு, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் சார், அடுத்த படங்களில் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். அது மாதிரி தோல்வி வரும்போது எல்லாருக்குமே சொல்லிக்கொள்ளா சார், ஐயோ தோல்வி தோல்வின்னு பயப்படாது. ஏன் அந்த தோல்வி வந்ததுங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நீக்கிட்டோம்னா அடுத்த முறை நம்ம வெற்றி பெற முடியும். இதில் உங்களுடைய ட்ராவலை பார்க்குறப்ப சார், உங்களுக்குன்னு ஒரு டீம், உங்களுக்கான ஆஸ்தான கேமராமேன், ஆஸ்தான எடிட்டர் அப்படின்னு ஒரு பெரிய டீம், எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏவிஎம் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வெளில வரீங்களோ உங்களுக்காக உங்களை நம்பியே ஒரு டீம் இருந்ததுன்னே சொல்லலாம்ல. ஆனால் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து ஒரு படத்தில் ஒரு கேமராமேன், இன்னொரு படத்தில் இன்னொரு கேமராமேன், இன்னொரு எடிட்டர் அப்படின்னு வித்தியாசமாக போகிறப்ப அந்த கிரியேஷன் வித்தியாசமாக இருக்குன்ற ஒரு தாட் இப்போ இருக்குல்ல. நீங்கள் அப்போ உங்களுடைய ஏன் அப்படி ஒரே டீமுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணீங்க, அது உங்களை ஏதாவது ஒரு இடத்துல முடக்கிறாதா? இல்லை, என்னை பொறுத்தவரை முடக்கலை, அது எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாவே நான் கருதுறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு ஷார்ட் வைக்கிறேன் எப்படி ஒரு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், என் டைரக்டருடைய கண்ணியார் ஒளிப்பதிவாளர், ஒளிப்பதிவாளர் பாபுவுக்கு நான் என்ன நினைக்கிறேங்கிறது அவருக்கு தெரியும். சார் எனக்கு இந்த மாதிரி லைட்டிங்கில் இந்த மாதிரி சோர்ஸில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போதும், அவர் அதை கரெக்டாக படமாக்கி கொடுத்துருவார். ஆக என்னுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டவர் அந்த கேமராமேன். அதனால தான் கிட்டத்தட்ட 45 படங்களுக்கு பாபு சார் எனக்கு கேமராமேன், அதுக்கு பிறகு பண்ண 25 படத்துக்கு விநாயகர் சார் கேமராமேன். இப்போ டைரக்டருடைய எண்ணங்களை படமாக்கி கொடுக்குறது ரெண்டு பேரும் சிறப்பாக இருந்தாங்க. ஆகவே டைரக்டருடைய கண்ணாக யார் செயல்படுறாங்களோ அவங்கள நம்ம துணையாக வச்சுக்கிட்டோம்னா என் கண் எந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ அதுமாதிரி என்னுடைய ஒளிப்பதிவாளர்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி எடிட்டிங்கில் நான் எடிட்டிங் அப்ரெண்டிஸாக இருக்கிற காலத்திலேருந்து விட்டல் சார் அவரும் அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செஞ்சவர், சிறந்த எடிட்டராக வந்தார். நான் இயக்குனரான பிறகு அந்த எடிட்டர் விட்டல் சாரையே என்னுடைய படங்களுக்கு எடிட்டராக வச்சேன். உண்மையாக திருஷ்டிப்படக்கூடாது, நான் இயக்கிய 70 படங்களுக்கும் எடிட்டர் ஆர் விட்டல், ஒரே எடிட்டர், எந்த விதமான குழப்பமும் எங்களுக்குள்ளே இல்லை. நான் ரஷ்யா எடுத்து அனுப்பிச்சா நான் என்ன நினைப்பேனோ அது மாதிரி எடிட் பண்ணி வைப்பார். நான் போய் பார்த்துட்டு கரெக்டாகன்னு சொல்லிட்டு வருவனே தவிர கரெக்ஷன் கூட என்னால் சொல்ல முடியாது, அவ்வளவு பக்காவாக இருக்கும் அவருடைய எடிட்டிங். அது காரணம் ரெண்டு பேரும் ஒரே ஏவிஎம்ங்கிற அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் படித்தது.
அதுமாரி எங்கள் மேக்கப் மேன் முத்தப்பா எங்களுடைய பணியாற்றியவர். அதே மாதிரி எங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க நாகப்பன், எங்கள் எல்லா படங்களுக்கும் அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருப்பார். அவங்க ஒவ்வொரு துறையிலே புலியூர் சரோஜா, அது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் இருக்கிற காலத்துலேருந்து அதை எனக்கு தெரியும். ஆகவே அது எப்படி டான்ஸ் அமைக்குங்கிறதுக்கு எனக்கு அசிஸ்டண்ட்டு டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போதே தெரியும். அதேமாதிரி ஜூடோ மாஸ்டர், அவர் எப்படி ஃபைட் பண்ணுவார், எப்படி ஃபைட்டிங் வைப்பாருங்கிறது அவர் படங்களையே பார்த்து பண்ணிட்டு சேலத்தில் இருக்கிற காலத்துலேருந்து எனக்கு லெட்டர் விடுவார், சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுக்கணும். டைரக்டர் ஆனவொன்னு எனக்கு அவர் வாய்ப்பு கொடுங்கன்னு எழுதுன லெட்டர் ஞாபகம்து. ஓ, அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆள் வாய்ப்பு கேட்டுட்டு அவரை கூப்பிட்டு ஜூடோ மாஸ்டர் போட்டோம். இதுமாதிரி எல்லாருமே எனக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட வேலை சொல்கிறதும் வேலை வாங்குறதும் எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. ஆகும்போது அந்த கூட்டு முயற்சி, அந்த கூட்டு முயற்சி, அதேமாதிரி பஞ்சவர்ணாச்சலம், அவர் தான் எனக்கு அதிக படங்களுக்கு திரைக்கதை வசனம். அப்புறம் மகேந்திரன் சாரு, விசு சாரு, இவங்க எல்லாருமே என்னோட பழகினவங்க, என்னுடைய எண்ணங்கள் தெரிஞ்சவங்க, அவங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரியும். வசனமே கையில் இருக்காது, நான் ஷாட் வைப்பேன். முத்து அவர் கேமராமேன் சார், என்ன இன்னும் டைலாக் பேப்பரே வரல, நீ என்ன சார் ஷார்ட், இதுதான் வரும் சார், இப்படி தானே சீன் ஓப்பன் பண்ண போகிறோம், இப்படி தான் எழுதி அனுப்புவார், நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் நான் என்ன ஷார்ட் வச்சுருக்கேன் அதுதான் டைலாக் வரும். ஒரே மூளை, ஆ, அனுபவம் அவ்வளோதான். அந்த எல்லாருடைய வேவ்ஸும் ஒரே மாதிரி இருந்தது. அப்படி வேவ்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்ததுனால எங்களுடைய யூனிட்டு பெரிய சக்ஸஸ்ஃபுல் யூனிட்டாக இருந்தது. கிரேட் சார். ஆக்சுவலாக இதுதான் சிறந்த தலைமை பண்புன்னே சொல்லலாம். திரைத்துறைக்குள் ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், அது சார்ந்த நேர்த்தி, டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி கூட இண்டஸ்ட்ரியில், ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில், அதெல்லாம் டைம் அப்படிலாம் ஒழுங்காலாம் இருக்க முடியாது. நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஒரு கற்பனை வரலாம், எனக்கு ஒரு 5 நாள் ஆகும் ஒரு ரூம் போட்டு உட்காந்து சீனை யோசிக்க, இது கிரியேட்டிவ் ஃபீல்டு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இதை வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரிலாம் நடத்த முடியாது, ஒரு வசனன்றது நீங்கள் நினச்ச நேரத்துலலாம் வராதுன்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னால் முழுமையாக ஏற்றுக்க முடியல. ஓ, ஏன்னா எங்களுடைய படங்களில் ஆரூர் தாஸ் தான் அதிகமாக வசனம் எழுதினார். ஏசி துளுவச்சந்தர் இயக்கின படங்களில் பெரும் படங்கள் வந்து ஆரூர் தாஸ் தான் வசனம். ஆரூர் தாஸ் வந்து ரூம் எங்கே போடுவார் தெரியுமா? 5-ஸ்டார் ஹோட்டலில் கூட இல்லை, 3-ஸ்டார் ஹோட்டலில் கூட இல்லை. செம்பரம்பாக்கத்தில் அந்த ஏரிக்காக ஒரு PWD கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஒரு 15-க்கு 10 ரூம், அந்த ரூம் தான் அவருக்கு நாங்கள் போட்டு கொடுப்போம். அது இருந்தால் போதும் பாரு. அது எப்படி எழுதுவார்னு சொல்ல நீங்கள் அந்த ஐடியா மூடு வரணும்னு சொல்கிறீங்களே. ஆரம்பிக்கும் போதே முத்துராமன் படத்தினுடைய பெஸ்ட்டு சீன்ஸ்னு ஒரு சீன்ஸு பூரா நோட் பண்ணுங்கள், மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சீன்ஸ்னு ஒரு பேப்பரில் நோட் பண்ணுங்கள், அதையும் எங்கிட்ட கொடுத்துருங்க பாரு. என்னென்ன பண்ண போகிறீங்க, இந்த பெஸ்ட்டு சீன் இருக்குது பாரு, அதை பூரா நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எழுதுவேன். 4 மணிக்கு மூளை வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அப்போ எழுதும்போது அந்த அந்த சீன், முக்கியமான சீனெல்லாம் நல்ல வசனங்கள் வந்துடும். அதேமாரி மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சீன் சாயந்தரம் சாப்பிட்டு படுத்துருக்கும் போது எழுதலாம் வந்துடும். அதுதான் அவருடைய கேரக்டர். எத்தனை படம் எழுதியிருக்காரு தெரியுமா? அநேகமாக இளையராஜா மாதிரி 1000 படம்னு சொல்கிற மாதிரி 1000 படங்களுக்கு மேலே வசனம் எழுதினவர் ஆர்வம் தாஸ். உங்களுடைய சாதனையை பற்றி பேசுகிறப்ப 25 படங்கள் அப்படின்றது திரு ரஜினிகாந்த் அவர்களோடு அப்படின்றது சாதாரணமானது இல்லை. அதுக்குள்ளே ரஜினி அப்படின்ற ஒரு ஆளுமை வணிக ரீதியாகவும் வெற்றி பெற வைக்கணும், அதே நேரத்தில் ரஜினியினுடைய திறமையும் வெளியில் கொண்டு வரணும், அந்த சூப்பர் ஸ்டார் இமேஜையும் காப்பாற்றணுன்ற அந்த 3 நேர்கோட்டையும் நீங்கள் இணைத்தவர். ஒரு ரசிகராகவும் சிறந்த ரசிகரும் கூட. அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஒரு கியூரியாசிட்டிக்காக ஒரு கேள்வி. இன்றைக்கி கபாலியினுடைய டீசர்லாம் வருது இல்லை சார், 25 படங்கள் இயக்கியிருக்கீங்க, அவருடைய வளர்ச்சியினுடைய நீங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அந்த டீசரை பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒரு ரசிகரா, ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, டேக்கிங்ஸ் முதற்கொண்டு லைட்டிங்ஸ் முதற்கொண்டு ஃபோட்டோகிராஃபி முதற்கொண்டு சிறப்பாக இருந்தது. ஆகவே நிச்சயமாக இன்றைக்கி மக்கள் 2 நாளில் 7 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த 7 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய தகுதி அந்த டீசருக்கு இருக்குது, அந்த இமேஜ் ரஜினிக்கு இருக்குது. அது அதை தயாரிச்சிருக்கிற தயாரிப்பாளர் தானு சார் எப்போது இந்த படத்துக்கு கழிச்சிட்டு வாங்க வந்தது தெரியுமா? அவர், நான் குரு சிஷியன் ஒரு படம் மைசூரில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த குரு சிஷியன் படத்தின் போது தான் தானு சார் வந்து ரஜினி சார்கிட்ட எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கான்னு கேட்டார். நான் தான் போய் அறிமுகப்படுத்தி வச்சேன், எல்லாம் பண்ணேன். எத்தனையோ கோடி பேர் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நானும் அந்த படத்தை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த படத்தினுடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. அவரை நான் முதலேயே நாகிரெட்டியார் விருது கொடுத்து நான் அவரை முதலே பாராட்டிட்டேன். அந்த பாராட்டினுடைய பாராட்டு கபாலியினுடைய மிகப்பெரிய வெற்றியில் இன்னும் சிறந்த இயக்குனராக வரணும்னு அந்த அவரையும் அவருடைய குழுவையும் மனதார நான் பாராட்டேன்.
அந்த போராட்டத்தில் தானு சாருக்கும் என்னுடைய பாராட்டு. ஏன்னா தானு சார் என்னுடைய தயாரிப்பாளர், அவருக்கு நான் ரெண்டு படங்களை இயக்கியிருக்கிறேன். நல்லவன் நல்லவன் விஜயகாந்த் சார் வச்சும், தையல்காரன் பார்த்திபன் சார் வச்சு ரெண்டு படங்களை இயக்கியிருக்கிறேன். ஆகவே அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அதே போல் ரஜினி சாருடைய வெற்றிக்கும் புகழுக்கும் நான் வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்கேயோ போயிட்டுருக்கு. நிறைவாக சார், பேசும் தலைமை, ஏன்னா உங்கள் வாழ்க்கையை ரொம்ப நெருங்கி நான் பார்த்ததுனால வந்து பேசுந்தலைமை இப்படி தான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் முன்னுரை இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் வந்து முடிவுரையில் திருக்குறள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் ஒரு பேசும் தலைமைக்காகவே ஒரு திருக்குறளை சொல்லி நீங்கள் நிறைவு செய்யலாம் சார். நான் திருக்குறளை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணை பற்றி மட்டும் சொல்லிட்டேன், இன்னொரு கண்ணு கமலை பற்றி சொல்லினா அது நிறைவு இல்லை. அவை உலக நாயகனாக இருக்கிற கமலோட நான் 4 வயசுலேருந்து பழகிட்டுருக்கிறேன். எப்போ வந்தாலும் அவருக்கு வந்து சினிமாவை வந்து வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். இப்போ நான் பண்ண படங்கள்லேயே மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் சகலகலாவலம், அது கமர்ஷியலி கமலுக்கு ஏபி சேஷன்லாம் ஓடும்னு சொல்லி சொல்கிற படம். ஆனால் கமலுக்கு எங்கிட்ட பிடிச்ச படம் எது தெரியுமா? புஷ்பா தங்கதுரை எழுதின நாவல் ஒரு ஊதாப்பு கன்செப்ட்டுக்கு தான் அவர் மனசில் போய் பதிஞ்ச ஒரு படம். அதுதான் கமலுடைய கேரக்டர். வியாபார ரீதியாக படம் எடுக்கக்கூடாது, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மக்கள் ஜீரணித்து பார்க்கணும், அப்படி மக்களை தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கமலஹாசன் பலவிதமான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி என்னென்னமும் பண்ணி மக்களை கவர்றதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டுருக்கார். அவர் நடிகர் மட்டுமில்லை, சிறந்த டெக்னீஷியனும் கூட. ஆகவே நான் வழக்கம் போல் சொல்கிறதை சொல்ல ஆசைப்பட்றேன், கமலஹாசன் வந்து திரையுலகுக்கு ஒரு பெரிய விஞ்ஞானி, ரஜினிகாந்த் வந்து திரையுலகுக்கு ஒரு பெரிய விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானியும் மெஞ்ஞானியும் வச்சு இயக்குகிற வாய்ப்பு எனக்கு அதிகமாக கிடைச்சதுங்கிறது என்னுடைய கேரியரில் எனக்கு கிடைச்ச சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் புதிய அத்தியாயங்களில் அது உண்டுங்கிறத உங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அப்புறம் திருக்குறளை பற்றி சொன்னீங்க, அதே ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம் இதோடு வந்தால் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆகவே வந்தோம் பிறந்தோம் போனோம் என்பது வாழ்க்கை அல்ல, வந்தோம் பிறந்தோம் சாதித்தோம் சரித்திரத்தில் இடம் பிடிப்போம் என்பது தான் வாழ்க்கை. ஆகவே அதுக்காக ஒரே ஒரு குறளை சொல்கிறேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தென்னியராக பெறுங்கிற குரலை சொல்லி நாம் எதை நினைக்கிறோமோ அதில் உறுதியாக இருந்து உழைத்தார் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்று சொல்லி நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை இன்றைக்கி மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வாசகத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும்போது சரித்திரத்தில் உன்னுடைய சாதனைகள் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், அதை போல் வருகிற இளைஞர் சமுதாயமே உங்களுடைய சாதனைகள் சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் உளமார மனமாற வாழ்த்தி இந்த வாய்ப்பை கொடுத்த News 7க்கு என்னுடைய நன்றியை சொல்லி அந்த குழுவுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க, வணக்கம். ரொம்ப நிறைவான நேர்காணல். சில மனிதர்களிடம் ரொம்ப நெருங்கி பார்க்கிற போது அவங்க வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், அதுவே நமக்கு இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. திரைத்துறைக்குள் இவருடைய அனுபவம் மட்டுமல்லாமல் இவரினுடைய அந்த ஆளுமை பண்பு, தலைமை பண்பு எப்படி வந்து இந்த வெற்றி சாத்தியமானது அப்படின்னு பல துறைகளிலிருந்தும் பேசும் தலைமை தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி தான் திரைத்துறைக்குள் ஒரு ஆளுமையினுடைய அனுபவங்களை தந்திருக்கிறது. இப்படி பல துறைகளை நோக்கி பேசும் தலைமை பயணித்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.